மை எவ்ரிடே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதால ஓப்பன் போர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, நிறைய பேருக்கு அது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது முகத்தில் பள்ளம் பள்ளமாக இருக்கும் இல்லையா, தழும்பு மாதிரி, அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணும், லைட்டன் பண்ணும், முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கம் எல்லாத்தையும் ரொம்ப குயிக்காக வந்து மேஜிக் பண்ணுற மாதிரி மறைய வச்சிடும் இந்த ஃபேஸ் பேக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேஸ் பேக் எப்படி பண்ணணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனல் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு நான் ஓட்ஸ் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். ஓட்ஸை நல்லா மிக்ஸியில் பவுடர் பண்ணிக்கோங்க, எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. அடுத்ததாக நான் தக்காளி ஜூஸ் வந்து எடுத்திருக்கேன். தக்காளி ஜூஸ் யூஸ் பண்ணுறதால நமக்கு ஸ்கின் ரொம்ப குயிக்காக வந்து லைட்டன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் போர்ஸ்க்கு சூப்பரான ஒரு ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக நான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மட்டி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கு அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் ஓப்பன் போர்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் ரொம்ப தொங்கி போன மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மூணுமே கம்பல்சரியாக நீங்கள் வந்து போட்டே ஆகணும். முல்தானி மட்டி நம்மளோட முகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸஸான ஆயிலை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு எண்ணெய் வழியிற முகம் வந்து இருக்காது. எண்ணெய் பசை இருக்க மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ்லாம் வரத்துக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ பிம்பிள்ஸும் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முல்தானி மட்டியை ரெகுலராக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, அதாவது ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க. இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு சூப்பரான ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்துரும். இந்த பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தை நல்லா சோப் போட்டு கழுவிக்கோங்க. கழுவுனதுக்கப்புறமா இந்த பேக்கை போட்டுட்டு நல்லா காய விட்டுருங்க. அதாவது காயிறது அப்படின்னா விறுவிறுன்னு இழுத்து பிடிக்கணும், அந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து கழுவணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ஸ்கின் நல்லா டைட்டன் ஆகும், உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் எல்லாத்தையும் இந்த முல்தானி ஒட்டி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். காஞ்சதுக்கப்புறமா முகம் கழுவிக்கோங்க. கழுவும் போது சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. குறைஞ்சது 2 hours அப்புறமாவது நீங்கள் சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாரம் ஒரு தடவை அப்படின்னு இந்த பேக்கை வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டென்ட் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், டேக் கேர்.